வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு லட்டு செய்வது எப்படின்னு பார்ப்போம். லட்டு செய்ய ஒரு கப்பு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கிறோம். இதை பவுலில் கொட்டி கரைச்சி எடுத்துக்கோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கும். ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கும். தண்ணி சேர்த்துக்கும். மாவில் கரைக்கும்போது கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கணும். தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சிடணும். இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பாவுக்கு ரெடி பண்ணுவோம். எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அந்த கப்பிலையே வந்து சர்க்கரை வந்து 3/4 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கு. சர்க்கரைய பாவு காய்ச்ச பாத்திரத்தில் கொட்டிக்குவோம். தண்ணி வந்து சர்க்கரை முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி வச்சுக்குவோம். பாவு ரெடி ஆகிற வரைக்கும் இப்போ அடுப்பில் நம்ம எண்ணெயை போட்டு பூந்தியை பொறிச்சு எடுப்போம். பாத்திரம் சூடு ஏறி போச்சு, எண்ணெயை சேர்த்துக்கும். பாவுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கும். எண்ணெய் சூடு ஏறி போச்சு, இப்ப மாவை வந்து அது பூந்திக்காக அதில் சேர்த்துக்கும். பூந்தியை நம்ம முறமொன்னு விடக்கூடாது, போட்ட உடனே கொஞ்சம் எடுத்துடணும். நம்ம மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பொரிச்சு எடுத்துக்குவோம். பாவுல வந்து ஏலக்காய் பொடியை சேர்த்துக்குவோம். பாவுல கம்பி பதம் வரும், வர நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். பாவு கட்டிப்படாமல் இருக்க எலுமிச்சம்பழம் ஒரு 4 சொட்டு ஊற்றிக்கும். இதில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்குவோம். கொத கொதப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து லட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் 2 ஓட்டு எடுத்தாவே போதும். இந்த பதத்துக்கு பொறிச்சு வச்ச பூந்தியை வந்து பாவில் அப்படியே எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்குவோம். அரைச்சி வச்சதையும் வந்து இந்த பாவில் ஒன்றா சேர்த்து ஊற போடுவோம் கொஞ்ச நேரம். அப்போ தான் இனிப்பு வந்து நல்லா உள்ளே ஏறி இருக்கும். கற்கண்டும் முந்திரியும் எடுத்து வச்சிருக்குது. இப்போ முந்திரியை வறுத்துக்குவோம். நெய்யில் முந்திரி வறுத்து எடுத்துக்குவோம்.
சர்க்கரையை வந்து இந்த பூந்தியில் சேர்த்துக்குவோம். கற்கண்டை இதில் சேர்த்துக்குவோம். நல்லா கிண்டி விட்டு பார்த்து நல்லா ஊறி இருக்குது. இப்போ லட்டு பிடிச்சிக்கலாம். லட்டுக்கு நம்ம சூடாக தான் பிடிக்கணும்னு இல்லை, நல்லா ஆற வச்சு பிடிக்கலாம். நம்ம லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துங்க. இங்கே வீட்டில் இன்னைக்கு லட்டு செஞ்சுக்கிறாங்க, வாங்க சாப்பிடலாம். ஞம் ஞம் ஞம். நாங்கள் இப்போது லட்டு சாப்பிட போகிறோம். இங்கே கூட வாங்க லட்டு சாப்பிடலாம். மறக்காம பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க.